வெல்கம் டு மிஸ்டர் விவசாயி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு பயிர் சாகுபடியோட இரண்டாவது பகுதி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பகுதியில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உரமிடுதல், மண்ணணித்தல், நோய் கண்டறிதல் மற்றும் மருந்தடித்தல். ஸோ இந்த நாளை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்குறது 25 நாள் பயிர். ஸோ அதுக்கு நம்ம உரம் வைக்க போகிறோம். ஸோ என்ன உரம் வைக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேக்டம் பாஸ் ப்ளஸ் யூரியா. ஸோ 45 சென்ட் நட்டுக்கு நான். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஒரு மூட்டை உரம், அதாவது ஃபேக்டம் பாஸு ப்ளஸ் யூரியா வந்து 25 கிலோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து விசிற போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் விசிறிட்டிங்கன்னா போதும். ஸோ நம்ம உரம் போட்டாச்சு. உரம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து மண் அணைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அது எதுக்கு மண் அணைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பயிர் சாயாமல் இருக்கிறதுக்கு மண் அணைச்சே தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து நோய் கண்டறிதல்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம நோய் தாக்குதல் வந்து இந்த குருத்து புழு வந்து நிறைய இருக்கும். நம்ம யூரியாவை போட்ட ஒரு 5 நாளில் இல்லை 1 வாரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து குருத்தில் வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஓட்டை போட்டு வச்சிங்கன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புழு இருக்கும். ஸோ அந்த புழுவுக்கு வந்து இதை பாருங்கள் என்ன ஒன்று காட்டுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி புழு வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ அது கட்டுப்படுத்தினா நம்ம வந்து மருந்து வந்து ஒரு மருந்து ஓட்டிங்கன்னா போதுமானது. ஸோ நீங்கள் ஒரு இடம் போல் எல்லா செடியிலையும் படுற மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா போதும். இது பயிர் வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மருந்து அடிக்க முடியாது. ஸோ நீங்கள் பயிர் வர்றதுக்கு முன்னாடியே மருந்து அடிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ பயிர் பாருங்கள், இது மருந்து அடிச்சு 10 நாளில் பயிர் வந்து நல்லா வந்துருக்குது. ஸோ அடுத்த பகுதியில் வந்து அறுவடையை பற்றி போடுறேன், அதையும் பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.